அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மத்தியில் மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் பதிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் என்பது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு இதுபோன்று நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது, இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். என்னவென்றால், இன்றைக்கு இஸ்லாமிய கட்சிகள் அமைப்புகளில் பார்த்தா நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை வைத்து என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் போராடுகிறார்கள். டிசம்பர் 6 அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்க வேண்டும் போராடுகிறார்கள். ஆம்புலன்ஸ் சேவை அதற்காக அர்ப்பணிக்கிறார்கள், இரத்த தானம் செய்கிறார்கள், மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பல்வேறு மக்களுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கு கூட உதவி செய்கிறார்கள். இதெல்லாம் நல்ல செயல், வரவேற்கத்தக்க செயல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நற்பண்புகள், மனிதநேய பண்புகள் என்று காட்டி தந்த மிக முக்கியமான செயல். இந்த செயலை எங்களுடைய ஜமாத்தும் செய்கிறது, பிற மக்கள் பிற அமைப்புகள் செய்யும் பொழுது அதை பாராட்டவும் செய்கிறோம். ஆனால் இதைவிட மிக முக்கியமான ஒரு செயல் இருக்கிறது, அது என்னவென்றால் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய செயல். அதை இப்படி கூட புரியலாம், இந்த செயல் இல்லாவிட்டால் சொர்க்கத்திற்கு போக முடியாமல் ஆகிவிடும். நீங்கள் நான் இதுக்கு முன்னால் சொன்னல, இந்த நல்ல காரியம்லாம் செஞ்சுட்டு இந்த காரியத்தை நீங்கள் சேர்த்து செய்தால் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அது என்ன, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல், ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இந்த செயலைத்தான் அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பாதகமான செயலை இன்றைக்கு எத்தனை அமைப்புகள் கண்டிக்கிறார்கள், எத்தனை முஸ்லீம் கட்சிகள் கண்டிக்கிறார்கள் என்று பார்த்தால் வெட்கக்கேடு, கவலைப்பட வேண்டிய சூழல். மறைக்கிறார்கள் இந்த சத்தியத்தை சொல்லுவதற்கு. என்ன முத்திர குத்திடுவாங்களாம், இதை சொல்லிட்டா இவன் தௌஹீத்வாதி, இவன் ஏகத்துவத்தை சொல்றவன், முத்திர குத்தி பெருங்கொண்ட கூட்டம் வராது என்பதனால இந்த கொள்கையை சொல்லுவதற்கு மழுப்புகிறார்கள் அல்லது மறைக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா, பல மக்கள் பல்வேறு சிந்தனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவான இந்த மார்க்கத்தை காட்ட வேண்டும், அந்த ஹிதாயத்தை தர வேண்டும் என்ற அமைப்புகளுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒவ்வொரு கட்சியும் கடலை போன்று, இந்த கடல்ல கப்பல் வரும், இந்த கடல்ல படகு போகும், இந்த கடல்ல பாய்மரம் போகும், எல்லாம் அப்படி இப்படி கலந்துதான் இருக்கும், எல்லாத்தையும் இந்த கொள்கை தான் சரி, நம்ம இழுத்துட்டு போனா கூட்டம் சேராது, ஆட்சியாளர்கள் பயப்பட மாட்டார்கள், நம்ம கொள்கையை வென்றெடுக்க முடியாது, இடஒதுக்கீடு கிடைக்காது, உளவுத்துறை பயப்படாது என்றெல்லாம் உலக கணக்கை போட்டு பேசுகிறார்கள். கூட்டம் சேர்ந்து விட்டால் ஆட்சி கிடைக்கும் என்று அற்பத்தனமான காரியத்திற்காக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை தருவான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை பறிப்பான். ஆட்சியை தருவது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது, அற்ப மனிதர்கள் கையில கிடையாது. ஆனா இன்னைக்கு ஜமாத்துகளை கட்சிகளை வழி நடத்தக்கூடியவர்கள் எந்த நபிமார்கள் முதல் கொள்கையாக சொன்னார்களோ, யா கௌமி அபுதுல்லா ஒலே துஷிரிக்கு பிஹி ஷய்யா, என்னுடைய சமூகமே அல்லாஹுவை வணங்குங்கள், ஷிர்க் செய்யாதீர்கள், இணை கற்பிக்காதீர்கள் என்று சொன்னார்களோ, அதை சொல்லிவிட்டுத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் சமூக பணியை செய்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்திற்கு வந்து சொன்னார், என்னுடைய சமூகமே அல்லாஹுவை வணங்குங்கள், இணை கற்பிக்காதீர்கள். சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த சமூகத்தில் உள்ள தீங்கு என்ன, அளவு நிறுவைகளில் மோசடி செய்தார்கள், அதை கண்டிச்சாங்க. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு வந்து சொன்னாங்க, யா கௌமி அபுதுல்லா, என் சமூகமே அல்லாஹுவை வணங்குங்கள், ஒலா துஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சமூகத்தில் இருந்த தீமை என்ன, ஆண்கள் ஆண்களோடு செய்யக்கூடிய அந்த உடல் உருவை கண்டித்தார்கள், இது இழிவு என்று சொன்னார்கள், அல்லாஹுடைய லானத்து உங்கள் மீது இருக்கிறது என்று கண்டித்தார்கள். அப்ப எல்லா நபிமார்களும் சொன்ன முதல் கொள்கை தௌஹீத், ஏகத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ், இணை வைக்காதீர்கள், அல்லாஹுவை வணங்குங்கள். இப்படிப்பட்ட கொள்கையை சொன்னால் கூட்டம் சதஞ்சிரும் என்று நினைத்தால் ஆக நீங்கள் மறுமைக்கு நஷ்டப்படுத்தி இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பயன் பெறாது. இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒன்று ரெண்டு நல்ல காரியங்களில் பயன் கிடைக்கல, இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, அல்லது பாபர் மஸ்ஜித் என்ற இந்த மஸ்ஜிதிற்காக போராடுகிறோம், போராடக்கூடிய நமக்கு அப்படிப்பட்ட போராட்டத்தினால் பலன் கிடைக்காமல் போய்விடுகிறது. சங்கபரிவார சக்திகள் நம்மை மிகைத்து விடலாம். எது நடந்தாலும் நம்முடைய ஈமானிற்கு அல்லாஹை இணை வைக்காமல் வணங்கியதற்காக அல்லாஹ் சொர்க்கம் என்ற பரிசை மறுமையிலே தருவான். அப்ப ஒன்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும்,
அல்லாஹை வணங்கக்கூடிய இந்த கொள்கையை மறைக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ் கண்டிக்கிறார். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையனஹு லின்நாஸ் பில் கிதாப். அல்லாஹ் இறக்கிய இந்த வேதம், அந்த வேதத்துல தெளிவான நேர்வழியை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மட்டுமல்லாமல் மிக தெளிவான ஹிதாயத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்வழியை அல்லாஹ் போதித்திருக்கிறான். அதை மறைக்கிறார்கள். யார் அப்படி மறைக்கிறார்களோ, இன்னைக்கு மறைக்கிறாங்களா இல்லையா? கூட்டம் களைஞ்சிரும், தௌஹீத சுன்ன அது சரியா வராது. பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, சுன்ன ஜமாத் மக்கள் இருப்பாங்க ஒரு கட்சியில, அந்த கட்சியில தபலீக் இருக்கும், அந்த கட்சியில அவர்கள் இவர்கள் எல்லாம் கலந்திருப்பாங்க. அப்படிலாம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஓ சிந்தனை உனக்கு, ஏன் சிந்தனை எனக்கு என்று சொல்லி சென்சார் செய்து அவர்களுடைய மேடைகளில் ஏகத்துவ பிரச்சாரத்தை மறுக்கிறார்கள், மழுப்புகிறார்கள், அப்புறம் செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுகிறார்களே, இந்த மறைக்கக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை? உலாய்க எல் அணுகுமுல்லாஹு வா எல் அணுகுமுல்லா இனூன். அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான், லானத்து செய்கிறான். அல்லாஹ் மட்டுமல்ல, சபிக்கக்கூடிய நன்மக்கள் மலக்குகள் அத்தனை பேர்களும் சபிக்கிறார்கள். இன்னும் சிந்திச்சு பாருங்க, இந்த சாபடை நமக்கு தேவையா? அப்ப மறுமை வெற்றி வேண்டும் என்றால், அல்லாஹுடைய லானத்தில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த மேடையாக இருந்தாலும், அது எந்த இஸ்லாமிய அமைப்பாக இருந்தாலும், எந்த இஸ்லாமிய கட்சியாக இருந்தாலும், உங்களுடைய தலைமை உங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஷிர்கிலிருந்து வெளிவரக்கூடிய போதனையை செய்யுங்கள். பிதாத்திலிருந்து, மௌலூதிலிருந்து, தாயத்திலிருந்து, தகடிலிருந்து, வரதட்சணையிலிருந்து, வட்டியிலிருந்து, மதுவிலிருந்து, புகையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு உன்னதமான சமூகத்தை உருவாக்குங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இஸ்ஸத்தை தருவான், அல்லாஹ் வெற்றியை தருவான். கூட்டத்திற்கு ஒரு காலம் வெற்றி கிடைத்ததில்லை, வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கொள்கை உறுதி, உறுதியாக அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குல், இதற்குத்தான் அல்லாஹ் வெற்றியை தந்திருக்கிறான். நபிமார்களுடைய வரலாறுகள் படிப்படியாக அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பிற்குரிய அனைத்து ஜமாத்துகள், அனைத்து முஸ்லீம் கட்சியுடைய சகோதரர்களுக்கு தலைமைக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோளெல்லாம், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல பணிகளை மனதார பாராட்டுகிறோம். டிஎன்டிஜே போன்ற வழிகட்ட கொள்கையை சொல்லவில்லை. நீங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறீர்கள், உண்மையாகவே அந்த செயலை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், பாராட்டுகிறோம். உங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே துவா செய்கிறோம். இது போன்ற நல்ல காரியங்களை உங்களோடு இணைந்து செய்யக்கூட தயாராக இருக்கிறோம். எந்த இயக்க வெறி எங்களுக்கு கிடையாது, பெருமை கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு வேதனை இருக்கிறது. ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகள் பின்னால், கட்சிகளின் பின்னால் கூட்டம் கூட்டமாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கொள்கை இல்லாமல், தவறான பாதையில், ஹிதாயத்தை கிடைக்காமல், மறுமையுடைய அச்சம் இல்லாமல், அப்படிப்பட்டவர்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அமைப்பிற்கும், ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் பணிவு கலந்த வேண்டுகோளாக வைக்கிறோம். இதை விமர்சனமாக வைக்கவில்லை, இதை உங்களை புண்படுத்துவதற்காக வைக்கவில்லை. இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு நல்ல கருத்தை வைக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிகஹும் கைருல் பரியா. யார் அல்லாஹை நம்பி நல்லறங்களை செய்கிறார்களோ, நல்லறங்கள் என்றால் நல்லறங்களிலேயே மிகச்சிறந்த நல்லறம் லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமானில் 70 கிளைகள் இருக்கிறது என்றால், 70 மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது என்றால், அதில் மிகச்சிறந்த முதலாவது கிளை எது? லா இலாஹ இல்லல்லாஹ். ஷிர்கு வைக்காமல் அல்லாஹை வணங்கக்கூடியது. அப்படிப்பட்ட நல்லறங்களை நீங்கள் செய்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எந்த அளவிற்கு என்றால், உலாய்கஹும் ஹைருல் பரியா, படைப்புகளிலேயே சிறந்த படை, மனிதர்களிலேயே சிறந்த புனிதர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாக நாம் அல்லாஹிற்கு முன்னால் நாளை மறுமையில் நிற்க வேண்டும் என்றால், உங்களிடத்திலே மீண்டும் வேண்டுகோள் வைக்கிறோம், ஷிர்கை எதிர்க்கக்கூடிய, தீமைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக, நல்ல கட்சிகளாக முன்வாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல விஷயங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனமாக இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதா வஅனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.